ஸ்டாலின் நடித்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு கோவை மாநகர உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். பிரபல நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் நடித்து அருண்ராஜா காமராஜ் இயக்கியுள்ள படம் நெஞ்சுக்கு நீதி. ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் ஜி ஸ்டுடியோ தயாரிப்பில் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே திரையரங்குகளில் நெஞ்சுக்கு நீதி இன்று வெளியானது. கோவை ரயில் நிலையம் சாந்தி திரையரங்கில் படம் வெளியானதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் மற்றும் மாநகர உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் கொண்டாடினர். மாவட்ட தலைவர் இருகூர் பூபதி தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளரும் 87வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான உதயநிதி பாபு, மாநகர தலைவர் டேவிட் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக கோவை வ.ஊ.சி மைதான வளாகத்தில் மேல தாளங்களுடன் இருசக்கர வாகனத்தில் ரசிகர்கள் ஊர்வலமாக படம் வெளியாகிய சாந்தி திரையரங்கிற்கு வந்தனர். தொடர்ந்து ரசிகர்கள் ரசிகைகள் தங்களது அபிமான நடிகர் நடித்த படம் வெளியானதை கொண்டாடும் விதமாக நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநகர பொறுப்பாளர் ராகுல் ராம் மற்றும் நிர்வாகிகள் வினோத், முனிபாண்டி, செந்தில், அப்பாஸ், சுல்தான், செல்வா, டேவிட் பீட்டர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று கோவை மாநகர மாவட்ட உதயநிதி ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அந்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை காண வ.ஊ.சி மைதானத்திலிருந்து தொடங்கி ஒரு எல்லா ரசிகர்களும் அங்கே ஒருங்கிணைந்து அங்கிருந்து ஊர்வலமாக சாந்தி திரையரங்குக்கு வந்து கோவை மாவட்டத்தில் இருக்க அனைத்து தேட்டர்களிலும் ரசிகர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த சிறப்பு இந்த திரைப்பட வெளியீடு விழாவை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். சுமார் இங்கே இருக்க எல்லா முதல் காட்சியும் நாங்கள் எல்லாமே அனைத்து எடுத்து எல்லாத்துக்கும் ரசிகர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் டிக்கெட் கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் விழாவாக கொண்டாடி எல்லோரும் மாபெரும் உற்சாகத்தோடு வந்திருக்கோம் இங்கே. அதே போல் இல்லாமல் கோவை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி எல்லா தேட்டர்களிலும் இதே போல் ரசிகர் சோகளை நாங்கள் எடுத்து எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். மாவட்ட தலைமை எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு திருவிழா போல் எல்லா பகுதி மாவட்டம் மாநகரம் ஒவ்வொரு ஒன்றிய ஊராட்சியிலேருந்து எல்லாருமே இங்கே வந்து அசம்பிளாக இருக்குது. இந்த திரைப்படத்தை காண எல்லாம் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த திரைப்படம் பெரிய வெற்றி பெற்று அநேக பொதுமக்கள் கண்டு இதோட திராவிட மாடல் ஆட்சி இது மட்டும் தெரிவித்துக்கொள்ள இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த உதயநிதி ஸ்டாலினுக்கும், அன்பில் மகேஷ் பையாமலிக்கும், திரு மாநில செயலாளர் திரு பி கே பாபு அவர்களுக்கும், ராஜானனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவை ஏற்பாடு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இன்று நமது நாயகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கும் நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் முதல் காட்சிக்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் இங்கு கலந்து கொண்டுள்ளோம். எங்களுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக இன்று அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்ல உள்ளதால் இந்த படம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் எங்கள் நாயகனுக்கு மிகவும் திருப்புமுனையாக அமைய உள்ள படமாக உள்ளது. இதற்கு பொதுமக்களும் ரசிகர்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய 13 ஆண்டுகளாக மாவட்ட தலைவராக பணியாற்றி வருகிறேன். இன்று மிகப்பெரிய வெற்றி படமான நெஞ்சுக்கு நீதி திரைப்பட வெற்றி விழாவுக்கு அனைவரையும் வருக வருகன வரவேற்கின்றோம். திராவிட மாடல் ஆட்சி தங்க தளபதி மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தந்துள்ளார். திராவிட மாடல் சினிமா எங்களுடைய இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் நெஞ்சுக்கு நீதி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.